சவுத் ஆப்பிரிக்கால உள்ள போர்ட் எலிசபெத் சேர்ந்தவர் தான் ஜேம்ஸ். இவர் ரயில்வேஸ்ல சிக்னல் சேஞ்ச் பண்ற வேலையை பாத்துட்டு வர்றாரு. ஒரு நாள் ரயில்வேஸ் கிராஸ் பண்றப்ப விபத்தாகி ஜேம்ஸ் தன்னுடைய ரெண்டு காலையும் இழந்திருக்காரு. அதுக்கடுத்து 1881 இவர் தன்னுடைய வேலையை கண்டினியூ பண்றதுக்காக பாம்பூன வாங்கியிருக்காரு. அந்த பாம்பூனுக்கு ஜாக்ன்ற பெயர் வச்சு ரயில்வே சிக்னல் எப்படி ஆபரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அங்க ஒரு ப்ராப்ளம் வருது. மக்கள் எல்லாரும் ரயில்வேல போய் ஒரு பாம்பூன் ரயில்வே சிக்னலை கண்ட்ரோல் பண்ணதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீசர்ஸ் எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஜாக்க அபிஷியலா எம்ப்ளாயா போட்டு ஒரு நாளைக்கு 20 சென்ட் சாலரியும் வாரத்துக்கு ஹாஃப் பீட் பாட்டிலும் கொடுத்துருந்திருக்காங்க. இந்த மாதிரி 9 வருஷம் ஜாக் அங்க வேலை பார்த்துட்டு வந்திருக்கு. 1890 ஜாக் டியூபர்குலோசிஸ்னால இறந்துருது. இது வரைக்கும் ஒரு சின்ன தப்பு கூட அந்த 9 வருஷத்துல ஜாக் நல்ல நடந்தது இல்லையா? கிரஹாம் ஸ்டோன்ல உள்ள ஆல்பனி மியூசியம் கலெக்ஷன்ஸ்ல ஜாக்கோட மண்டோட வச்சிருக்காங்களாம். இந்த வீடியோட தான் நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பாக்குற வரைக்கும் பை பை.